நீ போய் அங்க இரு போ எங்கடா வாங்க மம்மி காட்ற வாங்க வாங்க மம்மி எங்கடா வச்சிருக்க இங்க தான் வச்சேன் எடுத்து தரேன் வேறது காணோம் மம்மி காணோமா என்னடா சொல்ற எங்கடா வைரோ நான் நான் இங்க தான் வச்சேன் பின்ன இங்க காணுமே இங்க வாங்க என்ன முழிக்கிற அது இங்க தான் இருந்துச்சு நான் தான் எடுத்து அங்க வச்சேன் இந்த குழாய்க்குள்ள வைரம் எப்படி வந்தது அப்பதான் வைரத்தை கொண்டு இங்க வச்சாங்க நான் பார்த்தேன் டாடியா வைரத்தை கொண்டு வந்து வச்சாரு ஆமா மம்மி டாடி வைரத்தை எப்ப கொண்டு வந்து வச்சாரு அன்னைக்கு நாங்க பிக்னிக் போனோம்ல அப்பா ஓடி வந்து வைரத்தை இங்க வச்சாரு நான் பார்த்துட்டேன் யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு அன்னைக்கு பெருசா மழை பெஞ்சதுல அப்போ வைரம் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு மேல ஓடி வந்து பார்த்தேன் மழை தண்ணி அதை அடிச்சு கீழே தொட்டியில தள்ளிடுச்சு நான் அதை எடுக்கும் போது அம்சா அங்க வந்துட்டான் நான் அவளுக்கு தெரியாம இங்க ஒளிச்சு வச்சேன் ஏன்டா இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லல சொல்லுடா கேக்குறல்ல ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லல வேணும்னு மறைக்கலமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னா சாமி மேல சத்தியம் பண்ணிட்டு கவலை இல்ல சென் பேசுறேன் மேடம் இங்க என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது அம்சா ஊருக்கு போலையா இப்போதான் அந்த லாண்டரி கடைக்காரன் வந்து சொல்லிட்டு போறான் ஓகே ஓகே நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும் என்ன உனக்கு டிக்கெட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ரெண்டு நாள்ல சிங்கப்பூர் புறப்பட போற நீ நாளைக்கு என்ன பண்ற காலையில டிராவல் ஏஜென்சிக்கு போய் டிக்கெட்ட கலெக்ட் பண்ணிக்க ஓகே எவ்வளவு நேரம் டா உங்களுக்கு கூப்பிடுறது நீங்க பேசுறதுல இல்ல கேக்குது என்னடா உளறற ஆமா மம்மி
நீங்க பேசுறதெல்லாம் கேக்குது. நான் பேசுறதெல்லாம் கேக்குதா? ஆமா. என்ன சொல்ற? சிக். ஹலோ. என் நண்பனோட பழகினதுக்காக என்னால முடிஞ்ச உதவிய அவனுடைய குடும்பத்துக்கு செஞ்சேன். நான் செஞ்சது உண்மையான உதவியு நீங்க நம்பினா அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி அந்த செயின் உங்க கழுத்துல இருந்து கழட்டவே கூடாது. சல பேக் பண்ணிட்டீங்களா? ஒண்ணுல நாடு விட்டு நாடு போறீங்க. எதையும் மறந்துடாம பேக் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல. சில முக்கியமான திங்ஸ் வாங்கினப்புறம் தான் பேக் பண்ணோம். ஓ. வெல் டைம் ஆச்சு. ஏஜென்சிக்கு போய் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கனால நான் ரெடி. மிஸ்டர் சபீஷ். வேண்டா விருப்பா நாம சந்திச்சாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கடைசில கல்யாண பேச்சு வரைக்கும் போயிடுச்சு. உங்ககிட்ட நான் சம்மதம் சொன்னேனே தவிர மனசுக்குள்ள போராடிட்டு எங்க அப்பாவோட மரணம் அவசரமா நடந்த என் கல்யாணம் அந்த கல்யாண வாழ்க்கையில அடுத்தடுத்து விழுந்தாடி அனாதையா நின்ன நான் என் குழந்தைங்க இதுவரைக்கும் விரட்டி விரட்டி துரத்தின விதி இப்ப எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்கு. அப்படித்தான் இந்த சிங்கப்பூர் பயணத்தை நான் நினைக்கிறேன். இந்த விடுதலை எனக்கு முழுசா கிடைக்கணும்னா எந்த உள்நோக்கமும் இல்லாம நீங்க போட்ட இந்த செயினை மறுப்பு சொல்லாம வாங்கிக்கணும். ரதி ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன டவுட். கேன் ஐ ஆஸ்க்? விதின்னு நீங்க வேற வார்த்தை சொன்னாலும் உங்க வாழ்க்கையை சீரழிச்சது அந்த வைரம் தான். இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வைரத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியாது. This is Sugvi Travels. Hello. Your ticket is ready. You can come and collect it anytime. Okay, we'll send it to your office. No problem. Thank you. Yes, madam. Are you going to pay by cash or check? Check illa, cash kondu vandirken. Okay. ஆச்சரியமா பாக்குறேன், ஒண்ணும் தெரியாத மாதிரி. உன் பேக்ல இருந்தா விழுந்தது வைரம். இதுக்குதான் வைரம்னு பேரு. இதத்தான் நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன்.
இதை மறைச்சு வச்சுட்டு என்ன ஆட்டம் போட்டடி? ஒரு வயிறு தான் இருக்கு, மத்தது காணும். வித்துட்டியா? அங்க வச்சிருக்க சொல்லு, சொல்லு. இங்க டாய்லெட் எங்க இருக்கு? தட் சைடு. மேடம், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கங்க. ஏய், பால் எடுத்துட்டு சீக்கிரம் வாடா. இந்த அம்சா ஜாக்கெட்டு. நானும் அம்மாவும் அன்னைக்கு தேடணும். அம்சா தான் ஒழிச்சு வச்சிருக்கா போல இருக்கு. ஆமா ஆமா. வா போலாம். ஹலோ டிங்கு, நான் மம்மி பேசுறேன். மம்மி மம்மி, என் கையில டிங்கு இது பாரு. நீ என்ன பண்ற? பிங்கி அழிச்சுக்கிட்டு போட் கிளப்ல போய் விளையாடிட்டு. ஹாய் போட் கிளப் கா. சரிங்க மம்மி. ஹாய் போட் கிளப் கா. ஆமா, விளையாடிட்டு இருங்க. அப்புறம் மம்மி வரும்போது நிறைய சாக்லேட் கொண்டு வந்து தரேன். வேற எங்கேயும் போயிட கூடாது, புரிஞ்சுதா? மேடம், இங்க பின்பக்கம் ஏதாவது வழி இருக்கா? இருக்கேன். Thank you. Excuse me. இங்க பின்பக்கம் ஏதாவது வழி இருக்கா? இந்த பக்கம் இருக்கு. Thank you. வா டிங்கு, அதுக்குள்ள உட்கார்ந்து விளையாடலாம். கேட்ச். Thank you.
ஏன் அங்கிள் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வராரு? தெரியலடா. உனக்கு பயமா இல்லையா? ம்ம் பயமாவே இல்ல. உண்மையா வா சொல்ற? நீ பயப்படாத. கெட்டியா பிடிச்சுக்கோ. சரி. சின்ன கண்ணியே நான் வண்ணச் செய்தி வாசித்தேன்.